ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஈஸியான ஒரு காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள். இந்த மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போட்டோன்னே ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதனால் மசாலா வந்து கரிஞ்சிட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ஆயிலோடு அந்த மசாலா மிக்ஸ் பண்ணுங்கள். காலிஃப்ளவர் ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். அந்த 200 கிராம் காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 200 கிராம் காலிஃப்ளவர் வந்து ஹாட் வாட்டரில் க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு நான் அதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இது மிக்ஸ் ஆகும்போது லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். அப்போ தான் அந்த காலிஃப்ளவரில் வந்து அந்த காரம்லாம் நல்லா இறங்கும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா ஒரு ட்ரையாக ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ், அதை பெருசு பெருசாக சும்மா 1-2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 தக்காளி மீடியம் சைஸ், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5லேருந்து ஒரு 10 முந்திரி. இதுதான் இந்த மசாலாவுக்கான மெயின் இன்க்ரீடியண்ட்டே இந்த மசாலா தான். ஸோ இது நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா வதங்கணும். தக்காளி, வெங்காயம், அந்த முந்திரி பருப்போட கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகணும். நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இது மிக்ஸி ஜாரில் கூல் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே பேனில் லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு பட்டை கொஞ்சம், கிராம்பு 2, பிரிஞ்சலை கொஞ்சம், கல்பாசி இதெல்லாம் போட்டு நல்லா அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து அந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு காலிஃப்ளவர் வச்சுருந்தோம்ல, அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு விழுது. அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகட்டும். அது போனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, முந்திரி அந்த பேஸ்ட் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த காலிஃப்ளவரும் நல்லா மிக்ஸ் பண்ண விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான தூள் மட்டும் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அந்த 3 தூளுமே போடும்போது நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு லைட்டாக ஒரு பெரட்டி விட்டுட்டு இது தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். இந்த கிரேவி வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா திக்காக இருந்தால் தான் இது வந்து அந்த கறி வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து இட்லிக்கு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியது. காலிஃப்ளவர் எப்போ பாரு, காலிஃப்ளவர் 65 இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவும் ஹெல்த்தியானதும் கூட. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொதிக்க விட்டால் சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். லாஸ்ட்டில் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லித்தலை துவிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான காலிஃப்ளவர் கறி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.